ஹாய் அண்ட் ஹலோ, வெல்கம் டு சேனல் துரோணவிகாஷ். ஸோ இப்போ சேனலில் நம்ம பார்க்குறது, இப்போ ரீசெண்டாக நம்ம ஹானரபிள் சீஃப் மினிஸ்டர் ஒரு அனௌன்ஸ் கொடுத்துருக்காங்க, அதாவது அரியர் எக்ஸாம்ஸ் எல்லாமே வந்து கேன்சல். அப்போ அரியர் எக்ஸாம் எல்லாமே கேன்சல் அப்படின்னா இந்த செமஸ்டர் மட்டும் சொல்லியிருக்காங்க கேன்சல்ன்ட்டு. அப்போ வந்து எல்லாத்துக்குமே அரியர் எக்ஸாமே கிளியர் ஆயிருமா, அல்பாஸ் ஆயிருமா அப்படின்னு பார்க்க போகிறோம். இல்லை அந்த அரியர் வந்து கேரிஃபை விடாமான்றது பார்க்க போகிறோம். இது வந்து யாருக்கெல்லாம் பொருந்தும் பொருந்தாது அப்படின்றத பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி வந்து இதே வீடியோ முன்னாடி ஒரு யூடியூப் இதே சேனலில் அப்லோட் ஆச்சு, அது டெலிட் பண்ணிட்டேன். இதை வந்து அடுத்த வீடியோ, ஏன்னா அதில் வந்து சில விஷயங்கள் வந்து தவறுதலாக சொன்ன மாதிரி இருந்துச்சு, கொஞ்சம் கமெண்ட்டில் சொல்லியிருந்தாங்க. ஸோ அதை பேஸ் பண்ணி அந்த வீடியோ அழைச்சிட்டு புது வீடியோ அப்லோட் பண்ணுறேன். இப்போ நம்ம ஃபைனல் இயருக்கு பார்த்தோம் அப்படின்னா, ஃபைனல் இயருக்கு வந்து எக்ஸாம்ஸ் வந்து அவங்களுக்கும் அரியர் எக்ஸாம் இல்லை. அவங்களுக்கு என்ன எக்ஸாம் இல்லை அப்படின்னா, அதாவது அவங்க எழுதுகிற கரண்ட் எக்ஸாம் மட்டும், அதாவது 8th செமஸ்டர் எக்ஸாம் இருக்கு இல்லையா, அந்த கரண்ட்டு மட்டும்தான் ஃபைனல் இயர்ஸ் எழுதணும். மற்றபடி ஃபைனல் இயர்ஸ்க்கு அரியர்ஸ் இருந்துச்சுன்னா அந்த அரியர் எல்லாமே வந்து அவங்களுக்கு இப்போ வந்து விலக்கு வச்சுருவாங்க இந்த இடம் எழுதுறதுலேருந்து. இது ஆல் பாஸாக இல்லையன்றதை நம்ம அடுத்து பார்க்கலாம். அதே மாதிரி தேர்ட் இயர், இப்போ இருக்கிற தேர்ட் இயர் பார்த்தீங்க அப்படின்னா, தேர்ட் இயர் செகண்ட் இயர் ஃபைனல் இயர் சாரி ஃபஸ்ட் இயர் இவங்க எல்லாத்துக்குமே வந்து அரியர் எக்ஸாம்ஸ் எதுவுமே இருக்குன்னா, கரண்ட் எக்ஸாம் வந்து நீங்கள் எல்லாம் பாஸ் போட்டாங்கன்னு தெரியும், கிரேட் எல்லாமே வந்துருச்சு, எல்லாமே ஆல் பாஸ் ஆகிட்டாங்க. அதே மாதிரி அரியர்ஸ் இருந்தாலும் அரியருமே அவங்களுக்கு வந்து இப்போ வந்து இல்லை, அதாவது என்னென்னா இந்த செமஸ்டரில் வந்து எக்ஸாம்ஸ் வந்து கேன்சல் பண்ணிட்டாங்க. ஓகே, இதே மாதிரி வந்து அவங்களோட ஸ்டூடெண்ட்ஸ் வந்து ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் படிக்கிறாங்க இல்லை போஸ்ட் கிராஜுவேட் படிக்கிறாங்க அப்படின்னா, அவங்களுக்கு வந்து எல்லா அரியர் எக்ஸாமே கேன்சல். ஃபைனல் இயர் மட்டும் இல்லை, இருக்குது எல்லா அரியர் எக்ஸாமே, ஃபைனல் இயருக்குமே கூட அரியர் எக்ஸாம்ஸ் எல்லாமே வந்து கேன்சல் ஆயிடுச்சு. ஸோ எல்லா இயர்ஸுக்குமே, எல்லா ப்ரோக்ராமுக்கும், எல்லாத்துக்குமே கேன்சல் ஆயிடுச்சு. பாஸ் அவுட் ஸ்டூடெண்ட்ஸுக்குமே இது வந்து பொருந்தும். 8th செமஸ்டர், அதாவது 8th செமஸ்டர் வந்து அவங்க கரண்ட் மட்டும் அவங்க கேன்சல் பண்ணல, மற்றபடி இருக்கிற எல்லா அரியரும் கேன்சல் பண்ணலன்னு தெளிவாக சொல்லியிருக்காங்க. ஓகே, இது எப்படி மார்க்ஸ் கொடுப்பாங்க அப்படின்றத பற்றி பார்க்கலாம். யூஜிஎஸ்சி அண்டு ஏஐசிடி சொன்னது படி பார்த்தோம் அப்படின்னா, ஏன்னா போனடவே பார்த்தீங்கன்னா அந்த மாதிரி அவங்க யூஜிஎஸ்சி கொடுக்கல, இவங்களாம் ஒரு வழிமுறை பின்பற்றி தான் வந்து கொடுத்துருந்தாங்க. இப்போ அதை லாஸ்ட்டாக ஒரே ஒரு வழிமுறை நல்லா பார்த்துருந்தா தெரிஞ்சவங்க உங்களுக்கு, அதாவது கருணை அடிப்படையில், கருணை மதிப்பின் அடிப்படையில் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. என்ன கருணை அப்படின்றத பார்த்தோம் அப்படின்னா, அதாவது ஒருத்தர் ஒரு மாணவருக்கு இருக்காரு, அவர் வந்து கரண்ட் எக்ஸாமில் அவருக்கு கால்குலேட் பண்ணுறாங்க மார்க்ஸு, அவர் மார்க் கால்குலேட் பண்ணும்போது அவருக்கு வந்து எக்ஸாமுக்கு ஃபெயில் மார்க் வருது. நம்ம தெரியும் 45 எடுத்தால் பாஸ், 50 எடுத்தால் பாஸ் தெரியும், ஒரு எக்ஸாம் 30 மார்க் தான் வருது, அவர் பாஸ் ஆகலை சப்ஜெக்டில், கரண்ட் எக்ஸாமில் பாஸ் ஆகலை அப்படின்னா அவருக்கு ஃபெயில் போடலை. இந்த தடவை ஏன் போடலை அப்படின்னா, இந்த மாதிரி ஒரு அசாதாரண சூழ்நிலையினால அதுக்காக ஒரு கருணை மதிப்பெண்கள் கொடுப்போம் அப்படின்னு சொல்லி அந்த அரசாணையில் சொல்லியிருந்துச்சு. அந்த ஜிஓவில் சொன்னதை வச்சு என்ன செஞ்சாங்க அப்படின்னா, எல்லாத்துக்குமே பாஸ் போட்டாங்க. இப்போ அடுத்த ஒரு நோட்டிஃபிகேஷன், ஒரு கிளியர் அட்வர்டைஸ்மெண்ட், ஒரு நோட்டிஃபிகேஷன் நமக்கு வரும், அதில் வந்து இதே மாதிரி கருணை அடிப்படையில் வந்து மார்க் நாங்கள் போட்டு பாஸ் பண்ணிடுவோம் அப்படின்னு சொன்னால் மட்டும்தான் உங்களுக்கு இந்த ஆல் பாஸ் அப்படின்ற ஒரு கேட்டகரி வரும். சப்போஸ் வர மார்க்கை நாங்கள் அப்படியே தான் போட்டுருவோம் அப்படின்னு சொல்லிட்டாங்க அப்படின்னா, கண்டிப்பாக நீங்கள் எழுது அறிகிற வந்து கேரிஃபை ஆகும். இதனால் எல்லாத்துக்குமே பாஸ் போட்டுருவாங்க அப்படின்றது என்னென்னு தெரியல, எதுவுமே நம்ம தெரியாமல் வந்து சொல்லக்கூடாது. இன்னும் ஒரு 2 or 3 டேஸில் டீட்டெயில் நோட்டிஃபிகேஷன் வந்துடும், வந்ததுக்கப்புறம் என்ன சொல்கிறாங்கன்றத நம்ம கண்டிப்பாக அதில் சொல்லுவோம். அடுத்தடுத்த அப்டேட்ஸுக்கு சேனலை கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் இது தெரியும் அப்படின்னு கண்டிப்பாக ஷேர் பண்ணுங்கள், தொடர்ந்து சேனலை சப்போர்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி.